இச்சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரமோ? இது அரச சபை என்று தமிழ் திருச்சபை. இங்கே சகலருக்கும் சம உரிமை உண்டு. அதனால் தான் தருவி கொண்டு வந்த பாட்டிலே தவறுகின்றீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்ததால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நான் தான். யார் இந்த கிழவன்? முத்தமிழ் சங்கத்தின் தலைமை குறவன். தமிழ் சங்கத்தின் தலைவன் இந்த ஆணவத்தினேதான் பாட்டிலே குறைகின்றீரோ? என்ன குற்றம் கண்டீர்? முதற்கண் பாட்டை இயற்றியது யார்? யாம் யாம் இயற்றினோம். எழுதிய நீர் வராமல் இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியதற்கு காரணம்? அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். புலவர்க்கு முதலில் பொய்யுரை தேவையில்லை. அவைத்தாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டிலே பழ இருக்காதென்று அர்த்தமா? அது பற்றி யான் குற்றம் கூறக்கூடாதா? கீரன் எம் பாட்டிலே குற்றம் கூறுகிறாரா? கூறும் கூறும் கூறி பாரும். புலவர்களே, சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற யாராலும் இயலாது. பொறுத்துப்பார். நக்கீரரே, எமது பாட்டில் எங்கு குற்றம் கண்டீர்? சொச்சுவையிலா அல்லது பொருட்சுவையிலா? சொல்லிக் குற்றதில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளித்தான் குற்றம் இருக்கிறது. என்ன குற்றம்? எங்கே நீர் இயற்றிய செய்யுளை சொல்லும். கொங்குதையர் வாக்கு அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது முடிமோ? பயிலியது கழிய நட்பின் மயிலிய சரிய இத்தறிவு கூந்தலின் அறியவும் உணவோ? நீ அறியும் பூவே, இதுதான் எமது செய்யுள். உமது செய்யுளின் கருத்து? தலைவன் தலைவியின் காதலின் மை மறந்து அவளது கூந்தலில் வரும் நறுமணத்தை புகழ்ந்து வந்தை நோக்கி பாடுவதாக செய்யுள் அமைத்திருக்கிறேன். அந்த செய்யுளின் உட்கருத்து? மலர்களிடத்தே உள்ள மகரந்த பொடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கும் தும்பியினத்தைச் சேர்ந்த உயர்ந்த ஜாதி வண்டே, நீ கண்ட மலர்களில் இம்மங்கையின் கூந்தலை விட அதிக மனமுள்ள மலரும் உண்டோ என்று கேட்பதை போல் எழுதியிருக்க. இப்பாட்டிலிருந்து எமது மன்னவர்க்கு தாங்கள் கூறும் முடிவு? புரியவில்லை. பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலின் மனம் உண்டு என்பதுதான் எமது தீர்ப்பு. ஒரு காலம் இருக்க முடியாது. வாசனாதி திரவியங்களை பூசிக் கொள்வதனாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக் கொள்வதனாலும் தான் ஒரு பெண்ணின் கூந்தலுக்கு மனம் இருக்க முடியுமே தவிர, பிறப்பிலிருந்தே வெறும் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டு என்பதை ஒரு காலம் ஒப்புக்கொள்ள முடியாது. உத்தம ஜாதி பெண்களுக்கு கூட இயற்கையில் கூந்தலின் மனம் கிடையாது. கப்பு கரசிகளாய் விளங்கும் பெண்களுக்கு கூட செயற்கையில் என்று இயற்கையில் கூந்தலுக்கு மனம் ஒரு காலம் இருக்க முடியாது. தேவலோக பெண்களுக்கு 7-14 லோகத்தில் உள்ள பெண்களுக்கும் அப்படித்தான். வாக்களை இயக்கம் வாக்கிலிருந்து உதவுகிறாரே பாரதி, அவளுக்கும் அதே நிலைதானோ? கலைவர்கள் என்ன, நான் அன்பாடும் வழிபடும் ஈசனுக்கு இடப்பக்கம் அமர்ந்திருக்கிறாளே அன்னை மலைதவள் உமையவள், அவளுக்கும் அதே விதிப்படித்தான். உண்மையாக? உண்மையாக. நிச்சயமாக? நிச்சயமாக. உனது தமிழின் மீது ஆணையாக? எனது தமிழ் புலவன் மீது ஆணையாக. நக்கீரா, நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவா, புலவரே, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒரு கண் காட்டிய போதிலும், உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. பங்கம் புழுதிபட அருவாளி நெய் பூசி, பங்கம் படவரண்டு கால் பரப்பி, சங்கதன கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். சங்கருப்ப ரெங்ககுலம் சங்கரனார் கேது குலம், தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அறனே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. மகேஸ்வரா, பரம்பொருளே, தென்னாடுடைய சிவனே, என் நாட்டவர்க்கு இறைவனே, மதுரை என்பதே முதல்வனே, எங்கள் பிழையை மன்னிக்க வேண்டும். கண்பக பாண்டியனே, சொக்கராதா, சோமசுந்தர கடவுளே, செம்பெருமானே, அறியாமல் எதிராதம் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவனை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பரம்பொருளே, சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு செவிசாய்க்க வேண்டும். பாண்டியமன்னா,
சிரமில்லை எமக்கு வேதனையை விடு எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று தீப்பொறியின் வெப்பம் தாழாது பொற்றாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவான் நக்கீரா ஆண்டவா இறைவா எம்பெருமானே மொழியும் நீயே உலகமும் நீயே வாழியும் நீயே வரதனும் நீயே மூவரும் நீயே முன்னேறி நீயே தேவரும் நீயே தீர்த்தமும் நீயே முக்கண் முதல்வனே முத்தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே மூலப்பொருளே அமிழ்தினுமினிய தமிழ் மொழியின்பால் யான் கொண்டுள்ள பற்றின் காரணமாக செய்யுளில் பொருட்குற்றம் ஏற்படல் ஆகாதே என்று எதிர்வாரம் செய்துவிட்டேன் ஐயனே இச்சிறியனை மன்னியுங்கள் தவறு இருந்தால் நக்கீரனே நின் தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம் வந்திருப்பது இறையென்றறிந்தும் நெற்றிக் கண்ணை சிறப்பினும் குற்றம் குற்றமே என்று வாதாடிய நின் தமிழ் திறமைக்கு அமது வாழ்த்து வாழ்க நின் தமிழ் கொண்டு ஆண்டவா பரம்பொருளே மன்னவா தயவு செய்து தாங்கள் அறிவித்தபடி ஆயிரம் பொற்காசுகளை தருவிக்கே கொடுக்க வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.